எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுக்கல அதுக்கு. அன்பிலீவபிள், அன்பிலீவபிள். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க, அவரை ஹானர் பண்ணி முடிச்சிடலாம். தவில் மேஸ்ட்ரோ மன்னார்குடி எம்ஆர் வாசுதேவன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நியாயமா. எனக்கு அவர் எப்பயுமே செல்லமா, நான் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவேன். அவருக்கு தெரியும் அது, என்னோட மாப்பிள்ளை. ரகலை பண்ணிட்டார், கோடை இடின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கேன் நான். கோடை இடி இடிச்சு தள்ளிடுவார் அவர், மூடு தான் அவர். ஒரு டயத்துக்குள்ள நான் சுருக்கிட்டேன், அதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் விட்டனா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வாசிச்சுட்டு இருப்பார். இப்படியே ஒரு ஷார்ட் டைம்குள்ளே நான் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன், ஏன்னா கோயிலில் வா 9 மணிக்குள்ளே முடிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தாராபுர கணேசன் அப்படியே வாங்கி வச்சுட்டார் அவர், ஏன்னா அவரோட உட்கார்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட உட்கார்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஆனால் அப்படியே ஓஹோன்னு வாசிச்சுட்டாருண்ணா, நான் அடிபட்டு போயிட்டேண்ணா. பிரமாதமாக வாசிச்சார், ஏன்னா வாங்கி வாசிக்கிறது தான் கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரியும், அது ஒரு கெஞ்சிர ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தெரியும், வாங்கி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அதுவும் அவர் என்னென்னமோ வாசிப்பார் இஷ்டத்துக்கு, அவர் வேறு வேலையே கிடையாது அவருக்கு, இஷ்டத்துக்கு வாசிப்பார். அவர் கையில் வந்ததெல்லாம் அதை ஒருத்தர் உட்காந்து மேடையில் மெயின்டைன் பண்ணோம், பிரம்மாண்டமாக ஒரு பெரிய டேர்ன் வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே மைண்டில் அப்படி ஃபீட் ஆகிடும். அடுத்தது ஒருத்தர் வாசித்து பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது அது அடுத்த செகண்ட் வந்து அது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரியும், அது ஏன்னா மனசுக்குள்ளே 1000 ஓடின்னு இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி வாசிக்கலாம்னு. பிரமாதமாக வாசித்தார் அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். வாத்தியாரா பாருங்க, குருநாதரோட வழியில் அவர் வந்துட்டார், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியவே தெரியாது. குருநாதர் வழியில் வந்திருக்கார், பிரமாதமாக அப்படி தயார் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சசாங்க் வந்திருக்கார், பத்ரிகித்ரி எல்லாம் பெரிய எல்லா வித்வான்களும், சுப்புலட்சுமி இருக்கா, அனிருதாத்ரேயா, சந்துரு, சிவராமன் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கா. அனிருதும் சந்துருவும் கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்டில் வரணும். இப்போ வயசு சின்ன வயசு தான், அந்த வித்வத்துக்கு ஒரு பெரிய மரியாதை ஆகும் ரெண்டு பேருக்கும். அதனால் நான் அவளை விட்டு ஹானர் பண்ண சொல்ல போகிறேன் உங்கள் சார்பில். அவள் பண்ணணும் அது. வாங்க ரெண்டு பேரும் வாங்க. அவருக்கும் ஒரு பெரிய நேம் கிடைக்கணும் பண்றது, ரொம்ப சந்தோஷம். வரலாம் வந்தது எனக்கு. சந்திரசேகர் சர்மா கடம் ஆர்டிஸ்ட், இன்னைக்கு அவர் ஒரு டாப் மோஸ்ட் கடத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுல யங்ஸ்டர்ல இப்போ ஒரு சூறாவளியா வந்துட்டு இருக்காரு அவர். அதே தான் பதில் சொல்ற கேட்டகரி தான் எல்லாம், அதனாலதான் அவளை கூப்பிட்டேன்னா. இந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா பதில் சொல்லியிருக்காவா ரெண்டு பேரும் என்னையும் உள்பட. நாளைக்கு விக்கு விநாயகராம் சார் வாசிக்கிறார் பத்மபூஷன். அவருக்கு அடுத்தது கொன்னக்கோள் சோமசேகர் ஜாய்ஸ் அண்ட் வி சிவப்பிரியா. சிவப்பிரியா வந்து இப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் பயங்கர பாப்புலர் ஆவா, யூடியூப்லாம் போனால் ஏகப்பட்ட மில்லியன்ஸில் தான் வியூஸ். நல்லா பண்ணுவா, யூடியூப்லாம் விட்டுருங்க, அதை பற்றி நான் பேச வரல. ஃபேஸ்புக்கோ அதில் பாப்புலராக இருந்தோ அதை பற்றிலாம் நான் பேச வரல. பட் ஷி ஹாஸ் ரியல் டேலண்ட், ஷி டிசர்வ்ஸ் தட். அவளும் கொன்னக்கோள் சோமசேகர் சாய்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவள் ரெண்டு பேரும் ஒரு கொன்னக்கோள் டூயட் பண்ண போகிறா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது கெஞ்சிரா வித்வான் செல்வ கணேஷும் விநாயகராம் சாரோட சன்னு, அவரும் அவரோட பையன் சுவாமிநாதன், இவா ரெண்டு பேரும் கெஞ்சிரா டூயட் வாசிக்க போகிறா. நாளையோட விழா முடியறது, வந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வந்தவா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ.